நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர். நம்ம இன்னைக்கு சுக்கரனை பற்றி பார்க்க போகிறோங்க. சுக்கரன்னாவே எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த சுக்கரன் தான் நம்மளுடைய செல்வ வளத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடுங்கிறது பல பேருடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சுக்கரனை பற்றின எதிர்பார்ப்புகள், கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய தன்மைகளை பற்றிய எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய நேயர்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, சுக்கரன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உள்ள பலன் அப்படிங்கிறது வேறையாக இருந்தாலும், சில கிரகங்கள் சில நட்சத்திரங்களில் பயணிக்கும்போது நமக்கு சில சோதனைகளையும் தருவாங்க, சில சாதனைகளையும் தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சோதனை பெறக்கூடிய நட்சத்திரம் எது, சாதனை பெறக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு நம்ம பொதுவான விதிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய அட்சய லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு, அந்த லக்னத்திற்கு சுக்கரன் எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா, கட்டாயம் அந்த சுக்கரனுடைய தன்மைகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எல்லாரும் சுக்கரனை பார்க்கறது அவசியமா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலும் சுக்கரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வயதுக்குரிய லக்னம் மாறும்னு சொல்கிறோம், லக்னங்கள் மாற மாற அதனுடைய ஆதிபத்திய பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலம் அப்படிங்கிறது மாறும். அப்படி மாறும்போது இந்த சுக்கரனுக்கு உள்ள தன்மைகளும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்திற்கு, சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கார். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுடைய அட்சய லக்னம் மேஷ லக்னம் என்றால், அவங்களுடைய நட்சத்திர புள்ளி பரணி நட்சத்திரம் என்றால், உங்களுடைய ஏஎல்பி லக்ன புள்ளி பரணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நான் ஏஎல்பி பரணின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? என்ன பண்ணுங்கள், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதில் உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த தேதியை போடுங்க. உங்களுடைய அட்சய லக்னம் என்ன அப்படின்னு, ஏஎல்பின்னு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ, மேஷம் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஏஎல்பின்னு இருக்குது, அதுக்கு நேராக பரணி நட்சத்திரம்னு குறிக்கப்பட்டிருந்தா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. அப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த அட்சய லக்னம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சுக்கரன் போய் சித்திர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கரடுமுரடாக இருப்பாங்க, ரொம்ப கோபப்படக்கூடிய தன்மையில் இருப்பாங்க, காரமான வார்த்தைகளை பேசுவாங்க. அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப கரடுமுரடானதாக இருக்கும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியின் தன்மைகளோ அப்படித்தான் இருக்கும். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயோ என் மனைவிக்கு தெரியாமல் நான் வந்திருக்கேன், என் மனைவிக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவான், ஐயோ எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதற்கான காரணங்களை இந்த மாதிரி நட்சத்திரங்களூடாக இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனைகளை தருமா, அல்லது அந்த மூர்க்க குணத்தை ஏற்படுத்துமா, அந்த கரடு முரடான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஆயிரம் காரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆயிரம் காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். இந்த சுக்கரன் வந்து அட்சய லக்னம் பரணி போகும்போது அது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அது சார்ந்த நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கணவரை பற்றிய, மனைவியை பற்றிய ஒரு திருப்தியான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது, ஒரு அதிருப்தியான ஒரு நிலையே காமிக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள், இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா என்ன பண்ணணும் அதுக்கு? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் முருகப்பெருமானை தான் சரணாகதி அடைஞ்சு ஆக வேண்டும். அவர் தான் அந்த கோபத்தை தணிக்கக்கூடியவராக இருப்பார். திருத்தணி முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு, அப்பா என்னுடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சி
கொஞ்சம் பாசமாக பக்குவமாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். அதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்கள் வாழ்க்கை துணையாலும் சந்தோஷம் நிம்மதிங்கிறது பெருகும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.